வெல்கம் பேக் ஃபுட்டீஸ். இந்த லாக்டவுனில் கண்டிப்பாக ரெண்டு வேலையாவது நம்ம டீ போட்டு குடிக்கிறோம். நம்ம டெய்லியும் ஒரே மாதிரி டீ போட்டு குடித்து போர் அடிச்சிருக்கோம். நம்ம ஒரு டைம் இப்போது மசாலா டீ ட்ரை பண்ணலாமா? பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மிளகு இதுதான் நம்ம தேவையான பொருட்கள். ஜிஞ்சரும் துருவியை வச்சுக்கோங்க. மசாலாக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் இப்போ நம்ம இடித்து வச்சுக்கலாம். நம்ம இடிச்சு அதை தனியா எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட், நம்ம ஒரு பாத்திரத்துல ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எப்பவுமே டீ கொஞ்சம் தண்ணியா இருக்கணும், காஃபி கொஞ்சம் திக்கா இருக்கணும். சோ சில பேருக்கு டீ தண்ணியா இருக்கிறது பிடிக்கும். உங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இடிச்சு வச்சுக்கிட்ட மசாலாவை ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம துருவி வச்சிருக்க இஞ்சியை ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு டீ தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலா டீக்கு தேவையான அளவு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா இது நல்லா கொதிக்குது. இந்த மசாலாவோட வாசனை இப்ப டீ குடிக்க உங்களை ரொம்ப டெம்ப் பண்ணும். இப்போ நம்ம குங்குமப்பூவை ஆட் பண்ணிக்கிறோம். இது வந்து ரொம்ப ஆப்ஷனல் தான், போட்டா கொஞ்சம் ஸ்மெல் நல்லா இருக்கும். இப்போ நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். டீ நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டீயை வடிகட்டி எடுத்துக்கலாம். ஈவினிங் டைம்ல டீ குடிக்கிற ஃபீலே தனி. அன்று அலைமோதிய வேலைகளுக்கு இடையே அம்மாவின் வற்புறுத்தலால் உன் வாசம் முகர்ந்தேன். அன்று முதல் இன்று வரை விடுபடவில்லை உன் புத்துணர்ச்சியிலிருந்து. ஆம், இப்போ டீ மீம்ஸ் பார்க்கலாமா?
வேற எதுவும் தேவையில்லை, டீ மட்டும் போதும். மூணு வேளை நான் குடிப்பேன் ஒவ்வொரு நாளும், தினமும் 1000 டீ குடிச்சு முடிச்சாலும் 1001வது. டீ லவர்ஸ்க்கெலாம் இந்த மீம் நல்லா புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். இதை நான் என் டீ அடிக்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணி நான் அவங்களை எல்லோரையும் ட்ரை பண்ண சொல்ல போகிறேன். நீங்களும் இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் காமிச்சு இந்த ரெசிபியை ட்ரை பண்ண சொல்லுங்கள்.